வணக்கம் அவர்கள். நாங்கள் இப்போ அங்கே நிற்கிறவனுங்களும் தெரியுது, இந்த யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட் வேம்படி சந்தியில் தான் நிற்கிறோம். இந்த சிக்னலில் பச்சை லைட் வந்து எரியுது, இப்படியே போகிறோம். சரியான வைக்க என்ன செய்யலாமன்ற ஒரு யோசனை, எங்கே போய் ஒரு நல்ல ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி. இது உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்கும், அம்மாச்சி வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து டெய்லி வந்து குடிச்சிட்டு போவாங்க. இங்கே ஜூஸ் மட்டும் இல்லை, அப்பம் சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம், ஏன் சோறும் இருக்குது, அதோட வடை சாட்டிட்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்லாம். ஒரு சரியான நியாயமான விலையில் ஓரளவுக்கு சத்த நல்ல முறையில் சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இதுதான் அந்த அம்மாச்சி. நாங்கள் இங்கே வந்து என்ன குடிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஜூஸ் தான் இப்போ குடிக்க போகிறோம். பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இந்த நெல்லி ஜூஸ். இது வந்து நெல்லிக்காயை தான் வட்டி போடுறாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் இங்கே நெல்லிக்கரசு என்று சொல்லி ஒன்று செய்வாங்களோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும். அது கொஞ்சம் கெமிக்கல் மாதிரின்னு நினைக்கிறேன். இது வந்து நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக அந்த நெல்லிக்காய் வெட்டி கிரைண்டரில் போட்டு தான் போட்டு தண்ணி போட்டு இதை செஞ்சு தாராங்க. உண்மையில நல்லா இருக்குது. அதில் குடித்தோன்னா அந்த வயிற்றுல போய் அப்படியே கூலாக இருக்கும். அந்த கிளைமேட்டோட அப்படியே சரியாக பிறந்தது. குடிச்சிட்டோம், இனி வலிக்கிட வேண்டியதான். அப்படியே வீட்டை வந்தால் இங்கே மழை பெய்யுது. குடித்த ஜூஸ் குடித்ததுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மழையும் தூறுது. சரி, உங்களுக்கு மழையை காட்டலாம். மழையை பெருசாக இங்கே ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, ஆனால் தூறிக்கொண்டான் இருக்குது. ஆக மேலே போய் நாங்கள் பார்ப்போம் மழை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு தெரியும், இந்த காலத்தில் பெய்கிற மழை வந்து அந்த ஆக இதாக பெய்யாது, நோமலை அந்த சப்பித்துப்புற மாதிரி தான் பெய்யும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இங்கே வந்து பார்க்க தெரியும். ஓகே, இதுதான் விஷயம். இந்த ஜூஸ் வந்து நீங்கள் செய்கிறான்னு சொல்லி சொன்னால் வீட்லேயும் செஞ்சு விடலாம். நீங்கள் நெல்லிக்காய் வாங்குறதுங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சுண்டு 180 ரூபாய் யாழ்ப்பாணத்தில் விற்கிறாங்க. ஆனால் ஒரு சுண்டு உங்களுக்கு தேவை ஒரு ஜூஸ் அடிக்கிறதுக்கு. நீங்கள் அதை வச்சுக்கொண்டு அதை வெட்டி செஞ்சு நான் வெட்டி போட்டு கிரைண்டரில் போட்டு அல்லது மிக்சியில் போட்டு தண்ணி மற்ற கொஞ்சம் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் தேன் கொஞ்சம் உப்பு விட்டிங்கன்னு சொன்னால் சரி, அவ்வளோதான் விஷயம். அதில் அதே டேஸ்ட்லேயே வரும். மற்றது நெல்லிக்காய்க்கு நெல்லிக்காய்க்கு இப்போ சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கலாம் டேஸ்ட். ஆனால் அந்த ரோவாக நீங்கள் நெல்லிக்காய் போகிற அப்படின்னால அந்த டேஸ்ட் கட்டாயம் ஏதோ ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி டேஸ்ட் ஒன்றும் கட்டாயம் வரும். நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். மற்ற நீங்கள் இந்த திருநெல்வேலியில் இஞ்சி வந்து நாங்கள் குடித்து அம்மாச்சியில் கூட வந்து 100 ரூபா தான் அந்த ஜூஸ். அப்போ அங்கே ஜூஸே 100 ரூபா, நீங்கள் வெளியில் போனால் 150 ரூபா தான் சொன்ன ஒரு சுண்டு நெல்லிக்காய் வாங்கலாம். அப்போ அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி.